அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சன்லேருந்து சோலார் வந்து சோலார் பேனல்கள் விழுந்து வெளிச்சம், ஸோ பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, இந்த பேட்டரி சார்ஜிங் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து என்னென்ன மெத்தட் இருக்குதுன்னா டிசி சிஸ்டம் இருக்குது, ஆஃப் க்ரிட் இருக்குது, ஆன் க்ரிட் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதிகபட்சம் ஆஃப் க்ரிட்டை பற்றி. ஸோ இது வந்து ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர். ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சோலார் வந்து டே டைம்னு சோலார்லேருந்து பேனல் மேலே அந்த வெளிச்சம் படுறதுனால பேனல்லேருந்து வோல்டேஜ் வெளியே வருது. ஸோ பேனல்லேருந்து வந்துட்டு இன்வெர்ட்டருக்கு போகுது, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ஆகுதுன்னா மெயின்ஸ் சோலார் ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் எடுத்துக்கல. ஏன்னா நமக்கு சோலார் பேனல் வந்து பவர் கிடைக்குதுன்றதுனால பேட்டரியை சார்ஜ் பண்ணது இந்த லோடு லைட்டு ஃபேனு டிவிலாம் ஓடுது பாருங்கள் கொடுத்துட்ருக்கு. சப்போஸ் நைட் ஆகிடுச்சு, நைட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா சோலார் பேனல் வர்றது குறைஞ்சிடுது. அப்போது ஈபிலேருந்து அந்த பவர் வந்து ஃப்ளோ ஆகுது, ஈபிலேருந்து ஃப்ளோ ஆகி பேட்டரி சார்ஜ் ஆகும், லோடு ஒர்க் ஆகும். இது மாதிரி மாறி மாறி இந்த டே டைம் வந்தால் இந்த மாதிரி திரும்பி சன்னில் வந்துட்டு ஈபி வந்து கட் ஆகிடும். அது கட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது உள்ளே போகல, ஈபி பவர் உள்ளே போகாது, பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ்ஸு வீட்டில் இருக்கிற லைட்டிங் ஃபேனும் எல்லாம் லோடெலாம் ஓடிட்டுருக்கு. இந்த சார்ஜிங் பேட்டரி சார்ஜிங் மீட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏறுது பாருங்கள், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஸோ பேட்டரியும் சார்ஜ் ஆகுது, அதே சமயத்தில் வீட்டில் இருக்க லைட்டு ஃபேனு எல்லாம் ஓடிட்டுருக்கு. இது எப்படின்னா காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 5:30 வரைக்கும் இந்த மாதிரி, ஈவினிங் 5:30 வரைக்கும் இந்த மாதிரி மாறி மாறி ஒர்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் வந்து சன் இருக்கோ அப்போல்லாம் வந்து ஈபி மெயினை கட் பண்ணிடுவாங்க சோலார் இன்வெர்ட்டர் ஆஃப் க்ரிட். பேட்டரியை சார்ஜ் பண்ணும், ப்ளஸ்ஸு வீட்டுக்கு வந்து பவர் கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர்லாம் இப்படி தான் வந்து இந்த ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர் வேலை செஞ்சிட்ருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் வந்து பேனல் வச்சுருக்கோம், 100 வாட்ஸ் பேனலு, 3 பேனல் வச்சுருக்கோம். ஸோ இது மூலயமா வந்து பேட்டரியும் சார்ஜ் ஆகுது, அதே சமயத்தில் லோடுக்கும் சப்ளை ஆகிட்டுருக்கு. இப்போது நமக்கு வந்து பேனலில் ஒரு 300 வாட்ஸ் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ பார்த்திங்கன்னா 300 வாட்ஸ் அந்த பேனல்லேருந்து 300 வாட்ஸ் உள்ளே வந்துட்டுருக்கு. வீட்டில் இருக்க லோடு வந்து பார்த்திங்கன்னா 200 வாட்ஸ், அது போட்டிருக்கு பாருங்கள் அந்த பல்ப் கீழே 200 வாட்ஸு. ஸோ 200 வாட்ஸு தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா அந்த 100 வாட்ஸ் வந்து பேட்டரிக்குள்ளே சார்ஜ் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும் பேட்டரிக்கு மேலே 100 வாட்ஸ்னு போட்டிருக்கோம், பேட்டரியில் 100 வாட்ஸ் சார்ஜ் ஆகிட்டு. ஸோ 200 வாட்ஸு தயார் பண்ணுற 300ல 200 வந்து வீட்டுக்கு போயிடுது, மீதி 100 வந்து பேட்டரிக்குள்ளே ஸ்டோர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அதுவே வந்து நம்ம எதுவும் மாற்றி பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும் கிடையாது, பகல் முழுக்க இந்த மாதிரி ஒரு வேலையை அது மாற்றி மாற்றி செஞ்சிட்ருக்கோம். 300 கால்குலேஷனும் இருக்குது பார்த்திங்கன்னா. சப்போஸ் இதோ இப்போ வரணும், இது மூலயமா நிறைய பணத்தை சேவ் பண்ணலாம். ஒருவேளை 200 வாட்ஸ் தான் வருது, மேலே வந்து கொஞ்சம் மேகம் வந்து பார்த்திங்கன்னா மேகம் மறைக்குது, 200 வாட்ஸ் தான் வருது அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகாது, வீட்டுக்கு டைரெக்டாக அந்த 200 வாட்ஸ் உள்ளே போயிடுது. ஈபி எடுத்துக்கல, பேட்டரி எடுத்துக்கல, சோலார் பேனல்லேருந்து வர்ற நேராக 200 வாட்ஸ் வந்து வீட்டுக்கு நேராக போயிடுது. ஸோ அப்போது பேட்டரி வந்து ஐடியலாக இருக்கும், மெயின்ஸ்லேருந்து நம்ம எடுக்கல, மெயின்ஸ்லேருந்து எடுக்காதனால நமக்கு மிச்சமாகும். ஒருவேளை 100 வாட்ஸ் தான் வருது, ரொம்ப மேகம் வந்து ஜாஸ்தியாக மறைச்சிடுச்சு, 100 வாட்ஸ் தான் வருது, ஆனால் வீட்டில் அந்த லோடு வந்து 200 வாட்ஸ் வந்து மாறலை, அதே தான் இருக்கு அப்படின்னா 200 வாட்ஸ் பேனல் வந்து 100 வாட்ஸ் வர்றதுனால 100 வாட்ஸ் வந்து பேட்டரியிலும் பேனல் 100 வாட்ஸும் கலந்து இந்த வீட்டுக்குள்ளே 200 வாட்ஸை சப்ளை பண்ணணும் இந்த ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர். இந்த ஆஃப் க்ரிட் இன்வெர்ட்டர் அவ்வளோ வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெர்ட்டர் மாதிரி. ஸோ அதுவே டிசிஷன் எடுத்துக்கும், வெதர் லூம் இதுலேருந்து எடுத்துக்கலாமா, சோலார் பேனல்ன்றது இல்லை பேட்டரிலேருந்து எவ்வளோ எடுத்துக்கலான்ட்டு. வீடு யூசேஜை பொறுத்து, சன்னோட அவைலபிலிட்டி அந்த பவர், சோலார் பவர் பொறுத்து நம்ம வந்து இது மாறி மாறி ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். 7 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி மாறி மாறி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் பண்ணிக்கும், யாரும் அது வந்து மானிட்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ இதனால் வந்து ஈபி பில் வந்து நமக்கு குறைக்கலாம். இன்ஃபேக்ட் நம்ம வந்துட்டு பவர் இல்லை, ஈபி பவரே இல்லை ஒரு வாரத்துக்கு அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு மினிமம் லோடில் வந்து இதை வச்சு நம்ம ஓட்டிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து எங்கெங்கெல்லாம் அதிகமாக பவர் கட் இருக்கோ அந்த மாதிரி ஏரியாக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், அதான் 100 வாட்ஸ் தான் வருது, 200 வாட்ஸ் லோடு சப்ளை ஆகிட்டுருக்கு, அதே சமயத்தில் பவர் போயிருக்குங்க, அதே சமயத்தில் இது 100 வாட்ஸ் பேட்டரிலேருந்து எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ இப்போது ரொம்ப பேனல்லேருந்து வோல்டேஜே வரல அப்படின்னா, சப்போஸ் நைட் ஆகிடுச்சு, கரண்ட்டும் இல்லை, ஈபி பவரும் இல்லை, பேனலும் ஒன்றும் இல்லை அப்படின்னா பேட்டரியிலேருந்து டைரெக்டாக உங்கள் லோடுக்கு சப்ளை ஆகும். ஸோ இந்த இன்வெர்ட்டர் பொறுத்த வரைக்கும் ஒன்று சோலார் பேனல்லேருந்து டைரெக்டாக சப்ளை பண்ணும், இல்லை பேட்டரியிலேருந்து சப்ளை பண்ணும், இல்லை மெயின்ஸ்லேருந்து சப்ளை பண்ணும், இது அந்தந்த டைமை பொறுத்தது. இப்போ வந்து பவர் இல்லை, சோலாரும் இல்லைன்றதுனால பேட்டரியிலேருந்து டிச்சார்ஜ் ஆகுது. ஒருவேளை பேனலில் பவர் இருந்தால் பேனல்லேருந்து வரும், ரெண்டுமே இல்லை, பேட்டரியும் லோவாக இருக்குது பேனலும் லோவாக இருக்குன்னா ஈபிலேருந்து கூட வரும். சப்போஸ் ஈபி வந்துடுச்சு, இது மாதிரி வந்திருக்கும் போது என்ன ஆகுனா பவரும் உள்ளே வந்துடுச்சு அப்படின்ற பட்சத்தில்
ஸோ ஃபஸ்ட்டு வந்து இம்மிடியட்டாக பேட்ரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணும். ஃபுல் சார்ஜ் பண்ண அப்புறம் தான் ஒரு குறிப்பிட்ட சார்ஜ் வந்த அப்புறம் தான் இது என்ன பண்ணணும், இவியை கட் ஆஃப் பண்ணிக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த மீட்டரில் பேட்ரி சார்ஜிங் மீட்டரில் பார்த்தீங்கன்னா தெரியுது, பேட்டரி சார்ஜிங் மீட்டர் ஏறிட்டே இருக்குது. அது வரைக்கும் என்ன அது மெயின்ஸ் எடுத்துக்குது, வீட்டுக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு. சோலார் வந்து என்ன ஆகுதுன்னா பேட்டரியை சார்ஜ் பண்ணிகிட்ருக்கு. இது ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்ருக்கு. ஏன் அப்படின்னா வந்துட்டு பேட்ரி சார்ஜ் ஆகுது. இந்த பைபாஸ்ன்னு போட்டிருக்கு பாருங்கள் லோடு. ஆமாம், இப்போ பேட்ரி வந்து ஒரு 70% கிட்ட ரீச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா மெயின்ஸை கட் பண்ணிவிட்டு சோலார் பேனலில் வேலை செய்ய வைக்கிறோம். ஸோ அப்போ என்ன வந்து சோலார் பேனல் பேட்ரி வந்து சேர்ந்து வந்து வீட்டுக்கு சப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பேட்டரியில் சார்ஜ் இருக்கிறதுனால எப்போ பவர் போனாலும் நமக்கு நல்லா யூஸ் ஆகும். இது பவர் ஃபெயிலியர் ஏரியாவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஆன் கிரிட்டில் பார்க்குற மாதிரி ஈபிக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரிலாம் எதுவும் இதில் கிடையாது. இது வந்து ஒன்லி வந்து வீட்டுக்குள்ளேயே யூஸ் பண்ணிக்கிறது, பேட்டரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது பெரிய பவர் கட்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்கிற ஏரியாவில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆஃப் கிரிட்டோட வேலை வந்து இதுதான். ஆஃப் கிரிட்டு நம்ம வந்து ஒரு ஹோம் யூபிஎஸ் போடுறோம் அப்படின்னா அது கூட வந்து கூட எக்ஸ்ட்ரா பேனல் போட்டு நம்ம அதை ஆஃப் கிரிட் இன்வெர்ட்டராக வாங்கிக்கிறது, சோலார் இன்வெர்டர் வாங்கிக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு வாரம் மழை நல்லா பவர் இல்லை, இல்லை லைன் கட் ஆகிடுச்சு, மரம் விழுந்துருச்சு, அது மாதிரி சொல்லும் போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான்